Hello guys, welcome back to Hifi Hollywood. In this video, top 10 adventure movies. Already adventure movies பத்தி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. மூவிஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த 10 மூவிஸுமே தமிழ்டப்பில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலோட நேம் ஹைஃபை ஹாலிவுட், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மூவிஸோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 10, அனகோண்டாஸ் த ஹண்ட் ஃபார் பிளட் ஆர்ச்சிட். 2004 அந்த படம் ரிலீஸாக இருக்குது. ஒரு பிரைவேட் ரிசர்ச் கம்பெனி மனிதனோட வாழ்நாளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அபூர்வமான பூவை கண்டுபிடிக்கிறானுங்க. அந்த பூ அமேசான் காட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக ஒரு டீம் அனுப்புகிறாங்க. இவங்க எந்த பூவை தேடி போகிறாங்களோ அதே பூவால் அசுரத்தனமாக வளர்ந்த அனகோண்டாஸ் பாம்புகள் இந்த குரூப்பை வேட்டையாட ஆரம்பிக்குது. இந்த பாம்புகள்கிட்டருந்து எத்தனை பேர் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். 90 கிட்ஸ் நிறைய பேரோட ஃபேவரட் மூவி. படம் சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.7. நம்பர் 9, மோஜின் த லாஸ்ட் லெஜண்ட். 2015 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான பூ. அந்த பூவை கண்டுபிடிச்சு கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்ட் கிளம்பி போயிருக்கான். பட் அந்த பூவை கண்டுபிடிக்கிறதுல நிறைய ஆபத்து இருக்கு. ஸோ ஃப்ரெண்டு ஏதாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து போறாரு. இந்த அதிசய பூவை தேடி போற இவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. படம் நல்லா இருக்கு கைஸ், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.9. நம்பர் 8, நோவா. 2014 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மனிதர்கள் பண்ண பாவங்களை பொறுக்க முடியாத கடவுள் ஒரு பெரிய வெள்ளத்தால் அழிவை ஏற்படுத்த போறாரு. அந்த வெள்ளத்துல இருந்து அப்பாவி உயிரினங்களை நீ காப்பாத்துன்னு ஹீரோ கிட்ட கடவுள் சொல்லியிருக்காரு. ஸோ கடவுளோட ஆணைப்படி பெரிய கப்பலை ஹீரோ கட்டுறாரு. இதுக்கப்புறம் இந்த கப்பலை சொந்தமாக்கணும்னு மனிதர்கள் எல்லாரும் முயற்சி பண்றாங்க. மனிதர்களை ஹீரோ எப்படி தடுக்கிறாரு, தென் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. எம்மா வாட்சன் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.8. நம்பர் 7, CZ12. 2012 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பழங்கால பொருட்களை கண்டுபிடிக்கிற வேலையை தான் ஹீரோவும் அவரோட டீமும் பண்ணிட்டு இருக்காங்க. சைனாலேருந்து தொலைஞ்சு போன 12 சிலைகளை கண்டுபிடிக்க சொல்லி ஜாக்கி ஜானுக்கு ஒரு வேலை வருது. இந்த 12 சிலைகளை ஜாக்கி ஜானும் அவரோட டீமும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, இது கடையில் ஏற்படுற பிரச்சனைகள் இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஜாக்கி ஜான் மூவிஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காமல் இருக்கும். ஆக்ஷன் காமெடின்னு படம் அட்டகாசமாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6. நம்பர் 6, ஆஃப்டர் எர்த். 2013 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பூமி இப்போ வாழவே தகுதி இல்லாத இடமா மாறிடுச்சு. மனிதர்கள் எல்லாருமே இப்போ நோவா பிரைம்னு சொல்கிற வேற ஒரு கிரகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வில் ஸ்மித்தும் அவரோட பையனும் வேற ஒரு பிளானெட்டில் இருக்க ட்ரைனிங் பேஸ்க்கு போகிறாங்க. பட் இவங்க போன ஸ்பேஸ் விபத்துக்குள்ளாகி பூமியில் வந்து விழுந்துருது. வில் ஸ்மித்துக்கு கால் வேற உடஞ்சிருக்கு. இவங்க இங்கிருந்து தப்பிக்கணும்னா உடஞ்ச ஃப்ளைட்டோட இன்னொரு பகுதியில் இருக்க ஒரு டிவைஸ் மூலமாக இவங்க பிளானெட்டுக்கு சிக்னல் அனுப்பணும். அந்த இன்னொரு பகுதியை தேடி போகிற வில் ஸ்மித்தோட பையனுக்கு ஏற்படும் ஆபத்துகள், அதை வில் ஸ்மித்தோட பையன் எப்படி சமாளிக்கிறான், பூமியை விட்டு இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி. வில் ஸ்மித் அண்ட் அவரோட பையன் ரெண்டு பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அட்டகாசமான மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 4.8. நம்பர் 5, ஜோனி 2, த மிஸ்டீரியஸ் ஐலண்ட். 2012 அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோக்கு அவரோட காணாமல் போன தாத்தா கிட்டிருந்து ஒரு சிக்னல் வருது. அதை டீகோட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அப்படி ஒரு தீவே இல்லைன்னு. ஹீரோவும் அவரோட ஸ்டெப் ஃபாதர் டிவைன் ஜான்சனும் தாத்தா கிட்டிருந்து வந்த சிக்னலை கண்டுபிடிச்சி அந்த தீவுக்கு போகிறாங்க. இவங்க வந்து சேர்ந்த அந்த ஐலாண்டில் சின்ன மிருகங்கள் எல்லாமே பெருசாக இருக்குது, பெரிய மிருகங்கள் எல்லாமே சின்னதாக இருக்குது. இந்த ஐலாண்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஆபத்துக்களை இவங்க எதிர்கொள்கிறாங்க. ஹீரோ அவர் தாத்தாவை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்க்கலாம், படம் செமையாக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.7. நம்பர் 4, த லெஜண்ட் ஆஃப் டார்சன். 2016 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அம்மா அப்பா இல்லாத குழந்தைய குரிலா கூட்டம் வளர்த்துறாங்க. அந்த குழந்தை தான் டார்சன். டார்சனும் வளர்ந்து பெரியவனாகி காங்கோ காட்டோட வளத்தை பாதுகாக்கிறது, விலங்குகளுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி காங்கோ காட்டோட பாதுகாவலன்னா டார்சன் மாறுறாரு. அந்த காட்டுக்கு ஆராய்ச்சி பண்ண வந்த ஹீரோனை லவ் பண்ணி டார்சன் லண்டனுக்கு போய் செட்டில் ஆயிடுறாரு. இப்போ காங்கோவில் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு அழைப்பு வருது. ஹீரோ கூட அவரோட ஒய்ஃபும் வராங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது டார்சன் சுத்து போடப்பட்டிருக்காருன்னு. டார்சன் இந்த சூழ்ச்சி எப்படி சமாளிக்க போறாரு, வைஃபை எப்படி காப்பாற்ற போறாரு, இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்ஷன் அட்வென்ச்சர்னு படம் நல்லா இருக்கு கைஸ். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 6.3. நம்பர் 3, 10,000 BC. 2008 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய யானைகளை வேட்டையாடுற ஒரு பழங்குடியினர் கூட்டம். இந்த கூட்டத்தில் தான் ஹீரோவும் இருக்காரு. ஹீரோவுக்கு ஒரு காதலியும் இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு யானையை கொண்டு இந்த கூட்டத்துக்கு தலைவனும் ஆயிட்டாரு. ஹீரோக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த டைம்ல ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் ஹீரோவையும் அவரோட இனத்து மக்களையும் அடிமைகளாக பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. தலைவனாக இருக்க நம்ம ஹீரோ அவர் மக்களை அந்த காட்டு மிராண்டி கூட்டத்துக்கிட்டிருந்து எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. சூப்பரான படம் கைஸ். ஆக்ஷன் அனிமலோட அட்டாக்ஸ்னு இந்த படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 5.1. நம்பர் 2, ஜுமான்ஜி. 1995 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு.
ரெண்டு பசங்க ஜுமாஞ்சி கேமை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த கேமுக்குள்ளே இருக்க விலங்குகள் எல்லாமே வெளியில் வந்துடுது. அந்த கேமுக்குள்ளே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாட்டிக்கிட்ட ஹீரோவும் வெளியில் வராரு. ஹீரோவுக்குள்ளே துரத்திட்டு இருக்க ஒரு வேட்டைக்காரனும் வரான். இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணாதான் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். பட் இந்த கேமை விளையாட விளையாட ஏகப்பட்ட ஆபத்துகள் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஜுமாஞ்சி கேம்னால என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சு, இதை எப்படி சரி பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் அந்த படத்தோட ஸ்டோரி. ஜுமாஞ்சி சீரீஸில் வந்தால் ஃபர்ஸ்ட் மூவி இது தான். படம் சூப்பராக இருக்குது. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7. நம்பர் 1, ஜுராசிக் பார்க். 1993 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டோரி என்னன்னா, டைனோசர்ஸோட டிஎன்ஏவை வச்சு குளோனிங் மூலமா அழிஞ்சு போன டைனோசர்கள் எல்லாத்தையும் திரும்பவும் உருவாக்கி அந்த டைனோசர்ஸ்க்குன்னு ஒரு தீம் பார்க்க ஒரு பணக்காரன் உருவாக்கியிருக்கான். அந்த பார்க்கை சுத்தி பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோட ஃபேமிலி உள்ள போறாங்க. பட் இந்த தீம் பார்க்கோட பாதுகாப்புகள் எல்லாமே செயலிழந்து உள்ள இருந்த டைனோசர்ஸ் எல்லாமே கம்பியை பிச்சுக்கிட்டு வெளியில வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைனோசர்ஸ் கிட்ட இருந்து ஹீரோட ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த படத்தோட ஸ்டோரி. 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மூவியை ரொம்ப பிடிக்கும். டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவி. 90s அந்த டைம்லயே கிராபிக்ஸ் VFX எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.2. கைஸ், இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் என்னோட ஃபேவரட் மூவி ஜுராசிக் பார்க். உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுற மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை கைஸ்.